வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிம்பா வ்ளாக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா, ஒரு சூப்பரான அன்பாக்சிங் தான். செம்மையான ஒரு ஃபிஷ்ஷை இறக்கியிருக்கோங்க இன்னைக்கு நம்ம வீட்டில், நம்ம புது டேங்க்ல. ஸோ இதோட பேரை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், சூப்பர் கோல்டன் ஹை பேக் அரவுனா. என்னடா பேரே இவ்வளோ பெருசு இருக்குன்னு பார்க்காதீங்க, இதோட கதையும் அவ்வளோ பெருசு இருக்கு. அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம், அதெல்லாம் நம்ம அப்பப்போ அப்டேட்ஸில் கொடுப்போம். ஸோ இது ஏன் நான் வாங்கினேன் அப்படின்னா, ரொம்ப நாளாக வந்து இந்த ஏசியன் அரவுனா மேலே ஒரு கிரேஸ் இருந்துச்சுங்க. எல்லா மீனுக்குமே என்னடா இவங்க இப்படி தான் சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க, உண்மையாலுமே இந்த ஃபிஷ் மேலே ஒரு கிரேஸ் இருந்துச்சு. நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு அரவணா இருக்கு, சில்வர் அரவணா, அது நல்லா ஜைஜாண்டிக்காக வளர்ந்துட்டு இருக்குங்க. இதோட மேல் டேங்க்ல தான் இருக்கு. இப்போ பேஸ் டேங்க்ல நீங்க இப்போ ரீசெண்டாக நம்மளோட ஸ்டிங்ரே ஃபிஷ்ஷஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா. இப்போ அந்த ஸ்டிங்ரேயோட டேங்க் மேட்டா என்ன ஃபிஷ்ஷஸை போடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது, எனக்கு வந்து சரி நம்ம வந்து ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கோம், அதனால நம்ம வந்து இந்த ஏசியன் அரவணா போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட கலர் வந்து வேற லெவலுங்க. இது வந்து டெய்ல்ஸில் வந்து ரெட் வரும், ஆனால் இப்போ பார்க்குறதுக்கு அது தெரில, பட் லைட்டாக தெரியுது. அதாவது பாடி ஃபுல்லாக கோல்டாகவும் டெய்லில் கொஞ்சம் ரெட்டாகவும் இருக்குது. பட் போக போக அது கரெக்டான ஃபீட் எடுக்க எடுக்க, நம்ம கரெக்டாக அது ஃபுட் கொடுக்க கொடுக்க செம்ம கலர் வரப்போகுதுங்க. அதெல்லாமே அப்டேட்ஸில் கொடுக்குறேன். ஸோ வந்து இன்றைக்கி வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே டேங்க்ல போட்டுருவோம். எதுக்கு நான் இதை சூஸ் பண்ணேன்னா, இப்போ நம்ம வந்து டேங்க் வந்து பெருசுங்க, 6 feet டேங்க் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து பேஸ்லேயே தான் அந்த ஃபிஷ் இருக்குங்க, நம்மளோட ஸ்டிங்ரே. அது வந்து மேலே பெருசாக வரதில்லை, அப்பப்போ சைடில் வரும். நாங்கள் வந்து ஃபுட் போடும்போது அழகாக வந்து அப்படியே இன்ட்ராக்ட் பண்ணிட்டு போகுது. ஸோ வந்து அரவுண்டா வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று மேலே மிதக்கும் இல்லைன்னா மிடில் ஆஃப் த டேங்க்ல தான் வந்து ஸ்விம் பண்ணுங்க. ஸோ இதுக்கும் அதுக்கும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் வந்து இது ரொம்ப அக்ரெசிவ், அது பிரச்சனையே இல்லாத டைப்பு. பட் இப்போ அது அக்ரெசிவ்ல குட்டியாக இருக்குது. அது கூடவே நான் என்ன பண்ணேனா, ஒரு குட்டி 10 ஃபீடிங் ஃபிஷ் விட்டேன். சரி அது ஏதோ பசிக்கும், என்ன சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ வரைக்கும் அது எடுத்துக்கல, பார்ப்போம் நீ என்ன பண்ணுதுன்னு, அதுக்கு என்னென்ன ஃபுட் கொடுப்போம், அடுத்தது அது என்ன பண்ணுது, இந்த லைஃப் ஃபீட்லாம் எடுத்துச்சா, நம்ம டேங்க்குக்கு செட் ஆச்சா, இந்த ஸ்டிங்ரேவோட என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறதெல்லாம் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறதில்ல. நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் இதுக்காக வெயிட் பண்ணிட்டுருங்க. சூப்பரான அப்டேட்டோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இந்த ஏசியன் அரவணாவை என்ன சொல்கிறாங்க, ட்ராகன் ஃபிஷ்ஷுன்னு சொல்கிறாங்க, லக்கி ஃபிஷ்ஷு, வாஸ்து ஃபிஷ்ஷுன்னெலாம் சொல்கிறாங்க. இது வந்து சைனாவில் ஒரு குட் லக் ஃபிஷ்னே சொல்கிறாங்க. இதோட நேட்டிவ் இங்கே கிடையாதுங்க, தாய்லாந்து, வியட்நாம், மலேசியா, சிங்கப்பூர்னு பஸ் ரூட் மாதிரி போயிட்டு இருக்குங்க. ஸோ இதை பற்றி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு கண்டிப்பாக நம்ம ஹீட்டர் வைக்கணும், கண்டிப்பாக வந்து இதுக்கு ஒரு பெரிய டேங்க் செட்டப் வேணும். ஸோ இதெல்லாமே நம்ம கொடுத்தாச்சு, இது ஃபஸ்ட்டு செட் அவுட்டுங்க. நான் ஒரு 10 நாளுக்கு அப்புறம் ஒரு சூப்பர் அப்டேட்டை வந்து உங்களுக்கு நான் கொடுப்பேன். ஸோ அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதோட நேச்சுரல் கலர் வந்து பிக்கபரு அப்படிங்கிற ஒரு ரிவர் இந்தோனேஷியாவில் இருக்காமாங்க, அந்த ரிவரில் வந்து இது ப்ரீட் ஆகும்போது தான் அந்த மாதிரி கலர் வருதாம்மா. இன்னும் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அப்படியே வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.